ஹே கைஸ் வெல்கம் டு தங்கராஜ். இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் தான் நம்ம இன்னைக்கு பெயிண்ட் பண்ண போறோம். ஆக்சுவலாக நம்ம ட்ரெயின் நான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த ட்ரெயின் தான் நம்ம இன்னைக்கு பெயிண்ட் பண்ண போறோம். ஏன்னா ஸ்கெச்சிங் பர்ஃபெக்டாக இருந்தால் பெயிண்டிங் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வரும். இங்கே அதுக்கு முன்னாடி கலரும் மிஸ்ஸிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு ரியல் கலர் எடுக்க பாருங்க இன்றைக்குமே. ஏன்னா ரியல் கலர் எடுக்கும் போது தான் அந்த பெயிண்டிங் வந்து பார்க்க ஒரு ஹைலைட்டாக இருக்கும். எதனால நான் இந்த டாபிக் எடுத்தேன்னா, ஆக்சுவலாக எனக்கு இந்த பெயிண்டிங் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆச்சு, இந்த பெயிண்டிங் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த காலத்தில் எவ்வளோ தான் பாருங்கள், ஃப்ளைட் இருந்தாலும் ஒரு காராக இருந்தாலும் எந்த வாகனமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ட்ரெயினில் போகிற ஃபீல் ஒரு வேறங்க. அது ஊஞ்சலாக இருந்த மாதிரி ஃபீல், வேறு ஒரு ஒரு மலைக்கு நடுசில் ஸ்லோ ஓடி போகும், வேறு அந்த காடுக்கு ஒரு லுக்கு. ட்ரெயின் ஓடி போனால் மட்டும்தான் அந்த சீனியர்லாம் நம்ம பார்க்க முடியும். ட்ரெயின் வர்ற மாதிரி வேறு இந்த பக்கமாக வாட்டர் ஃபால் உள்ளது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்க. அதனால தான் இந்த பெயிண்டிங் வந்து நம்ம ட்ரை பண்ணுன்ட்டு பண்ணேன். இந்த பெயிண்டிங்கில் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயில் காட்டியிருக்கேன், எப்படி இந்த எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது, எப்படி அந்த பொடி பொடி கல்லுங்க நம்ம எடுக்கிறது, வேறு மரம் செடி எப்படி நம்ம எடுக்கிறது, இந்த பெயிண்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இல்லை வந்து உங்களுக்கு ரெத்தோடு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எப்படி பண்ணுறதுன்ட்டு அண்ட் அதுக்கு முன்னாடி இதே நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அண்ட் சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடும்போது நோட்டிஃபிகேஷனாக காட்டும். அண்ட் இந்த பெயிண்டிங் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுறாங்க, நீங்கள் வந்து நான் ரொம்ப ஃபீலோட பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நீங்களும் ஃபீலோட பாருங்கள், நீங்கள் அதனால் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுறாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Thank you.
கைஸ், இந்த பெயிண்டிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோம். ஏன்னா இந்த பெயிண்டிங்கில் நான் எவ்வளோ டீட்டெயில் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அண்ட் நான் இன்னொரு டைம் உங்களுக்கு இந்த பெயிண்டிங் ஃபுல்லாக ஜூம் பண்ணி காட்டுதேன். பாருங்கள் இந்த ட்ரெயினுக்கு லுக்கு வேறு, இந்த பாருங்கள் இந்த பெயிண்டிங், இந்த இடம் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பெயிண்டிங்கோட சைஸ் இருக்குல்ல, ரொம்ப சின்னது, 15 inches தான், 15 by 12 inches சைஸ் தான் இது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மலையும் பாருங்கள், நான் அப்படி ஒரு ஸ்ட்ரேட்டாக பண்ணல, டார்க் லைட் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த பார்க்கும்போது சரி அந்த இடத்துல வழி இருக்க மாதிரி நம்மளுக்கு கலர்லேயே நம்மளுக்கு காட்டணும் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அண்ட் இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா ட்ரை பண்ணால் வராது எதுவுமே இல்லை. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இதிலே புரிஞ்சிருக்கும் இந்த பெயிண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க. அண்ட் இதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இந்த பெயிண்டிங் கற்றுக்கணுன்ற இருந்தேன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.